Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல நைட்டி கிளாத் வெச்சி கொஞ்சம் ஸ்டைலிஷான ஆப்ரான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். என்னோட சேனலை இதா முதல் டைம் பாக்குறீங்கனா மறக்காம கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நைட்டியை இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கணும். மடிப்பு பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கும். இது வந்து ஓபன் சைடு. எந்த இடத்துல சமமாக இருக்கோ அந்த இடத்துலேருந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஜிப்பு இருந்துச்சுன்னா அந்த ஜிப்பை தாண்டி அதுக்கப்புறம் மார்க் பண்ணணும். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து சமமாக இருக்கு, நான் இங்கேருந்து மார்க் பண்ணுறேன். முதல்ல ஒரு 5.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுடலாம். கோடு போட்டோம் இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு 15 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். இங்கே தான் பெல்ட்டு வரும், இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் 32 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம ஃபுல் லென்த்து. 32 இன்ச்சஸ்க்கு ஒரு கோடு போட்டுக்கணும். 15 இன்ச்சஸில் கோடு போட்டிருந்தோம் இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு 11 இன்ச்சஸ் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. 32 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அங்கேயும் ஒரு 11 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஸ்ட்ரெயிட் லைனாக கோடு போட்டு ஜாயின் பண்ணிடணும். இங்கே 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதையும் இந்த 15 இன்ச்சஸில் 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருந்தோம், அதையும் ஒரு கர்வ் மாதிரி கொண்டு போய் ஜாயின் பண்ணணும். ஒரு சின்ன கர்வ் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஜாயின் பண்ணி விட்டுறணும். கீழே வந்து ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அதையும் ஒரு கர்வ் மாதிரி இப்படி பண்ணணும். அப்போ தான் கீழே ஃபினிஷிங் வந்து இந்த யூ ஷேப்பில் வரும். இப்போ நம்ம மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 பீஸ் கிடைக்கும் நமக்கு. என் அம்மாவும் மாமியாரும் சாரீ எடுத்தாங்கன்னா அதில் வர ரன்னிங் ப்ளவுஸ் பீட்டை வந்து எனக்கு கொடுத்துருவாங்க, எதுக்காவது ஸ்டிச் பண்ணிக்க வச்சுக்க சொல்லி. அந்த மாதிரி வந்த ப்ளவுஸ் பீட்டு தான் இது. இதை தான் நான் அப்ரானுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போது நெக்கில் வர பெல்ட்டுக்கு 3 இன்ச்சஸ் அகலத்துலேயும் நீளம் வந்து 21 இன்ச்சும் எடுத்திருக்கேன். இந்த ஓரத்தை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் இப்படி மடித்து இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட போகிறப்போ அதே மாதிரி இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுடலாம். நெக் பெல்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இடுப்புக்கு வர பெல்ட்டு வந்து மடித்து வச்சு 2.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். நீளம் வந்து 35 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி 2 பெல்ட் எடுத்துக்கணும். இந்த மாதிரி 2 பெல்ட்லேயும் ஓரம் தையலை போட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த பெல்ட்டை இப்போ திருப்ப போகிறோம். திருப்புறத்துக்கு இந்த மடித்த பாகம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இந்த குச்சை இப்படி லைட்டாக இன்சர்ட் பண்ணணும். பண்ணோன்னா அந்த துணி வந்து உள்ளே போகும். மெதுவாக இந்த மாதிரி நகர்த்திக்கிட்டே வரணும். இதை எப்படி திருப்பி விட்டுறணும். இந்த முனையை வந்து இந்த மாதிரி ஊசி வச்சு இப்படி பண்ணோன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த ஆப்ரானில் இந்த பெல்ட் அளவுலேருந்து இதோட சுற்றளவை ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஃபிஃப்டி 2 இன்ச்சஸ் வருது. இப்போ அந்த 52 இன்ச்சஸ் அளந்தோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து சுற்றி ஃப்ளீட்ஸ் தைக்க போகிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான், இது இல்லாமல் கூட நம்ம வந்து ஆப்ரான் தைக்கலாம். ஃப்ளீட்ஸுக்கு வந்து மடித்த வாகில் வந்து 3.5 இன்ச்சஸும் நீள வாகு வந்து அந்த 52 இன்ச்சஸை விட ஒரு 40 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து நான் 90 இன்ச்சஸாக எடுத்திருக்கேன். அவ்வளோ பெரிய கிளாத் வராது, நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இதே அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டு ரெண்டாக மடித்து தைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு சைடோட கார்னரையும் இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடித்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுறணும். ரெண்டாக மடித்து இதுக்கு நேராக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுறணும்.
ரெண்டாக மடித்து தைச்சதுக்கு அப்புறம் இதில் ஒரு சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம இப்போ தைக்க போகிறோம். அந்த 52 இன்ச்சஸ்க்கு கொண்டு வர போகிறோம். இவ்வளோ பெரிய லென்த்து கிளாத்தை வந்து 52 இன்ச்சஸ்க்கு ஃப்ளீட்டை வச்சு கொண்டு வர போகிறோம். இந்த மாதிரி கார்னரை ஃபோல்ட் பண்ணி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாக மடிச்சுட்டு தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். அதுக்கப்புறம் 52 இன்ச்சஸ்க்கு வர மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வைக்கணும். ஃப்ளீட்ஸ் தச்சு முடித்ததுக்கப்புறம் ரெண்டு ஆப்ரானையும் நல்ல பக்கம் பார்க்குற மாதிரி சேமாக வச்சுட்டு ஒரு ஆப்ரானோட டல் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரியும் இன்னொரு ஆப்ரானோட டல் சைடு வந்து கீழே இருக்கிற மாதிரியும் வைக்கணும். ஸ்டார்டிங்கில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி மடிச்சிக்கணும் ரெண்டு ஆப்ரானையும். இது இந்த கார்னருக்கும் இந்த 1/2 இன்ச்சுக்கு இந்த 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இந்த கார்னரில் ஸ்டிச்சஸ் போடணும். இங்கே வந்து இந்த வளைவு முடியுது இல்லைங்களா, அந்த இடத்துல பெல்ட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ரெண்டு கார்னர்லேயும் பெல்ட்டை இந்த மாதிரி உள்ளே தள்ளிடணும். அப்புறம் ஓரம் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரணும். இந்த கார்னரில் அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரலாம். பெல்ட்டு கிட்ட தைக்கே வரும்போது ரெண்டு ஆப்ரானோட கார்னரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி தான் அந்த பக்கமும் வளைவு முடிகிற இடத்துல பெல்ட்டை பார்த்து தைக்கணும். பெல்ட்டு தச்சு முடித்த உடனே அதுக்கப்புறம் இந்த ஃப்ளீட்ஸை வச்சு தைக்க போகிறோம். ஃப்ளீட்ஸோட கார்னர் வந்து மடித்த பக்கம் வந்து உள்ளே போகிற மாதிரியும் இந்த கார்னர் வந்து இந்த ஆப்ரானோட கார்னரில் அட்டாச் ஆகிற மாதிரியும் இதுக்கு மேலே இன்னொரு ஆப்ரான் வந்து இப்படி இருக்கணும், மிடில் இருக்கணும் அந்த ஃப்ளீட்ஸு. ஃப்ளீட்ஸோட மடித்த பக்கம் வந்து உள்ளே இருக்கணும். இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ளீட்ஸை உள்ளே வச்சுட்டு கார்னரை ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி மேலே வந்து 1/2 இன்ச்சுக்கு ரெண்டு ஆப்ரானையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கார்னர் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். பெல்ட்டை இன்சர்ட் பண்ணிட்டேன் இந்த கர்வ் முடிகிற இடத்துல. அதுக்கப்புறம் ஃப்ளீட்ஸையும் வச்சு அட்டாச் பண்ணிட்ட அப்புறம் இந்த கார்னரை மட்டும் சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டதுக்கு அப்புறம் இந்த கிளாத்தை வந்து இப்போ நம்ம டர்ன் பண்ண போகிறோம். மேலே ஓப்பனாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணதை இப்படி டர்ன் பண்ணி எடுக்கணும். வெளிப்பக்கமாக திருப்பினதுக்கு அப்புறம் நம்மளோட ஆப்ரான் வந்து அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். ரோப் வந்து பேக் சைடில் கட்டுற மாதிரி இருக்கும். மேலே வந்து நம்ம இப்போ நெக் பெல்ட் அட்டாச் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு பாக்கெட்டை அட்டாச் பண்ண போகிறோம். இதில் நம்ம இங்கே ஏற்கனவே 1/2 இன்ச் வந்து உள்ளே மடித்து தான் தச்சிருக்கோம். அது அந்த மடிப்பிலேயே வச்சு ஒரு கார்னரில் பெல்ட்டோட ஒரு சைடை உள்ளே கொஞ்சோண்ட ஒரு 1 இன்ச்சுக்கு உள்ளே வச்சுட்டு அதை கரெக்டாக இப்படி எடுத்துகிட்டு வந்து இன்னொரு முனையை வந்து இந்த கார்னரில் இப்படி உள்ளே வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இதில் இப்போ நம்ம பெல்ட் அட்டாச் பண்ணியாச்சு. பாக்கெட்டுக்கு நான் வந்து நீளம் வந்து 7.5 இன்ச்சஸும் அகலம் வந்து 9 இன்ச்சஸும் எடுத்துருக்கேன். ஆப்ரானில் மேலேருந்து ஒரு 13 இன்ச்சஸ் பார்த்துட்டு அதுக்கு சென்டர் வச்சுட்டு இந்த பாக்கெட்டை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாக்கெட்டோட 4 பக்கமும் இப்படி மடித்து தச்சிடலாம். இந்த மாதிரி 4 கார்னரையும் மடித்து தைக்க போகிறோம். இந்த மாதிரி 4 பக்கமும் மடித்து தைச்சதுக்கப்புறம் சென்டரை பார்த்து வச்சுட்டு மேலே மட்டும் விட்டுட்டு மறுபடியும் இந்த 3 சைடு கார்னரை மேலேயே ஸ்டிச் பண்ணி போகிறோம். பாக்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வேணுமா இந்த மாதிரி ஒரு லேஸை வந்து இப்படி கார்னரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இது இந்த ரோப் வந்து பின்னாடி கட்டுறது. ஆப்ரான் இப்போ ரெடி ஆயிடுச்சு.
இந்த ஆரஞ்சு ஆப்ரான் வந்து என் பொண்ணுக்காக டிசைன் பண்ணது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற கிளாத்தை வச்சு க்ரியேட்டிவாக நிறைய பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.